கைஸ் கைஸ் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி பெங்களூர்லேயே வந்து காலேஜஸ் வந்து கவர் பண்ணுங்க ப்ரோ, பெங்களூர்லேயே நிறைய காலேஜஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் வந்து ஓடிட்டுருக்கு, பட் அதையும் நான் சீக்கிரமாக வந்து பெர்மிஷன்ஸ் வாங்கிடுவேன். பட் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் பெங்களூரில் இருக்க காலேஜஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் செஞ்ச வருஷம் பெங்களூர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்பஸில் படித்தா நம்ம வந்து உண்மையாக ஒர்த்தா, ஃபஸ்ட்டு படிக்கலாமா, என்ன மாதிரி வந்து கேம்பஸ் உண்மையாக ரொம்ப ஒரு ஃபன் இருக்கா, அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, இதெல்லாம் வந்து உண்மையாக அந்த மாதிரி வந்து அத்தனை டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த செயின்ட் ஜோசப் பெங்களூர் எங்கே இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெங்களூரில் தான் இருக்குது. அண்ட் லாங்ஃபோர்ட் ரோடில் தான் கைஸ் இருக்குது. அண்ட் இந்த காலேஜுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு க்ளோஸான ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் என்னோட வந்து காலேஜ் ஃபஸ்ட்டாக வந்து காலேஜ் அட்மிஷன் போட்டது இங்கே தான் வந்து போட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து கிளாஸஸுமே வந்து போய் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து வேறு ஒரு காலேஜில் வந்து எனக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் இங்கே தான் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். அண்ட் கண்டிப்பாக நான் சொல்லணும் கைஸ், ஒரு விஷயத்தில் நான் டெஃபினட்டாக சொல்வேன், இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான காலேஜஸ் வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. பிகாஸ் ஆப்வியஸாக வந்து கிறிஸ்டின் ஃபாதர்ஸ் வந்து ரன் பண்ணுற ஒரு காலேஜ் அப்படிங்கிறனால டிசிப்ளின் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் அதே மட்டும் பண்ண கைஸ், இங்கே இருக்கிற வந்து கேம்பஸ் வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்குது, சிட்டிக்குள்ளே வந்து லொக்கேட் ஆகிருக்க ஒரு கேம்பஸ் தான். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து ட்ராவல் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸும் இருக்குது. சப்போஸ் ஹாஸ்டல்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜி ஹாஸ்டல், அதை சுற்றி வந்து ஏகப்பட்ட பிஜி ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் போய் தங்கிக்கலாம், அந்த மாதிரி எந்த விஷயமே இருக்காது உங்களுக்கு. அண்ட் இந்த ஒரு காலேஜ் வந்து பெங்களூர் யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து அஃபிலேட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி பண்ண கேஸ், உங்களோட யூஜி கோர்சஸும் இருக்குது, பிஜி கோர்சஸும் இருக்குது. ஸோ எல்லா விதமான கோர்சஸுமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது நான் வந்து இன்ஜினியரிங் மாதிரி சொல்ல வரல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பிபிஏ, பிகாம், அதே மாதிரி வந்து பிஏ, பிஎஸ்சி, விஸ்காம், பிஓக், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு கைஸ். ஸோ இதை தாண்டி எப்படின்னா உங்களை வந்து பிஜி ப்ரோக்ராம்ஸுமே வந்து நிறையவே இருக்குது. எம்எஸ்சி, எம்காம் இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா கைஸ், டெடிக்கேட்டடாக வந்து சிஏ படிக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ சிஏ படிக்கிற சைமில்டேனியஸாக டிகிரியும் பண்ண முடியும், அட் த சேம் டைம் அவங்க வந்து சிஏக்காக இப்போ ஃபவுண்டேஷன் ஆர் இன்டர்மீடியட்டை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஸ்கெடியூல் வந்து வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருக்குங்கிறது நல்ல விஷயம்தான். அண்ட் எஸ் டேஸ், எப்படின்னா இந்த ஒரு கேம்பஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பியூட்டிஃபுல்லான கேம்பஸ் தான். உங்களுக்கு வந்து கேம்பஸ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப 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 அழகாக தான் இருக்கும், எந்த விதமான டவுட்மே கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் பெங்களூரை பொறுத்த எப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 50% பீப்புளுக்கு வந்து தமிழ் இருக்குன்னு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா பேலன்ஸ் 50% மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இங்கிலீஷும் பேசுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹிந்தி, கன்னடாலாம் நீங்கள் வந்து ஈஸியாகவே கற்றுக்க முடியும், ரொம்ப வந்து பெருசாலாம் டஃபாலாம் இருக்காது. அண்ட் அந்த மாதிரி வந்து எந்த இஷ்யூஸுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே வந்து போக வேணாம் அப்படிலாம் டிசைடே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரை எப்படினா கைஸ், உங்களுக்கு வந்து சேஃப்டி வைஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த விதமான வரையுமே நீங்கள் பண்ண வேணாம். அண்ட் கேம்பஸ் லைஃப் வந்து எப்படின்னா கைஸ், உங்களை வந்து ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கும். பட் ஒன்லி ஒன் திங் என்ன, டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 80% வந்து அட்டெண்டன்ஸ் வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு நாள் காலேஜ் போகல அப்படின்னா அப்படியே மெசேஜ் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கும் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு வாரம் தான் நான் வந்து கிளாஸு காலேஜில் வந்து இருந்திருப்பேன். பட் அந்த ஒரு வாரத்துலேயே 3 நாள் வந்து கட் அடித்தேன். அண்ட் அந்த 3 நாளுமே வந்து எனக்கு மெசேஜ் வந்து வீட்டுக்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் மற்றபடி எப்படினா இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து சொல்லி ஆகணும். டெஃபினட்டாக வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் கண்டிப்பாக வந்து அவங்க ஏற்கனவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கே வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க கிட்டேருந்து லேர்ன் பண்ண முடியும். சரி ப்ரோ, இப்போ நான் வந்து வெளியூர்லேருந்து வரேன், இப்போ நான் வந்து இங்கே வந்து படிக்கலாமா அப்படிங்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வரலாம் கைஸ். ஹாஸ்டல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஹாஸ்டல்ஸை பொறுத்தவரை எப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபேன்சியாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவு பேசிக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா ஒரு நீட்ஃபுல், உங்கள் தேவைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா கைஸ், உங்களை வந்து காலையில் நீங்கள் வந்து ஏர்லியராக நீங்கள் வந்து எழும்புற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அப்படின்னா மார்னிங் ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் அது எனக்கு சர்டனாக பர்டிகுலராக தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி டிசிப்ளின்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து வெளியே நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஒரு பிஜி ஹாஸ்டல்லையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பட் அதான் லேட்டாக எல்லாமே உங்களுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். ஸோ குவாலிட்டியான ஃபுட்டு தான் நான் வந்து அங்கே சாப்பிடும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு, நல்ல ரொம்ப 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 நீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சுமாராக இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சூப்பராக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். சரி ப்ரோ, இதெல்லாம் ஒரு சீட் இருக்கட்டும். எனக்கு என்ன அப்படின்னா, நான் இங்கே படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கைஸ், உங்களை வந்து ஒர்க் ஜாப் பொறுத்தவரை எப்படின்னா
அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து தான். இப்போ எப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க, நல்ல பயங்கரமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்துட்டு நீங்கள் பிளேஸ் ஆகிடுவீங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்துட்டு பிகாம் முடிச்சுட்டு 6 lakh 7 lakh வந்துட்டு பர் annum வந்துட்டு ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னா அவங்கவுங்க திறமையை பொறுத்து, அவங்கவுங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அவங்கவுங்க ஆட்டிடியூடை பொறுத்து தான் இந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறது. பட் இந்த காலேஜோடைய ஒரு ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 70%. ஸோ 70% வந்துட்டு எப்படின்னா கைஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் வந்துட்டு உங்களுக்கு 2.5 LPA 7 LPA வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் தி வந்துட்டு எம்என்சிஸுமே வந்துட்டு உங்களை ஹையர் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்துட்டு அமேசான்லேருந்து காக்னிசன்ட், அப்புறம் வந்துட்டு டிசிஎஸ், ஐபிஎம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துட்டு ஹையர் பண்ணுவாங்க. ஸோ பேங்கிங் சைடுமே வந்துட்டு உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு கூட ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே அந்தந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற பேக்கேஜஸ், அவங்க கிடைக்கிற ஜாப்னு கூட சொல்லலாம். சரி ப்ரோ, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கைஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்கும். பிகாஸ் எப்படின்னா ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான், உள்ள வந்துட்டு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது, நல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்லியான பீப்புள் இருக்காங்க. ஸோ பெங்களூர் அப்படின்னாலே நான் வந்து சொல்லியாகும் கைஸ், பெங்களூரில் மக்கள் வந்துட்டு ரொம்ப 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 பாசக்காரங்க. அதில் எந்த டவுட்மே கிடையாது. பிகாஸ் எப்படின்னா நான் நிறைய ஊரில் இருந்திருக்கேன், பட் பெங்களூரில் இருக்க மாதிரி வந்துட்டு ஈஸியாக மிங்கிள் ஆகிறது வந்து ரொம்ப 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 கம்மி தான் அதர் பிளேசஸில். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேணாம். நீங்கள் வந்து எப்படின்னா எனக்கு போய் எப்படி நான் சர்வே பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க வேணாம். ரொம்ப 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 ஈஸியாக உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உருவாகிடும், அவங்களே வந்து உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ எல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து எப்படி இன்ட்ரோவர்ட் இருந்தால் ஆனால் இருந்தால் கூட உங்களை வந்து பெருசாக அந்த ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீலே வராது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் ஒரே பண்ணாங்க. பட் உங்களுக்கு கேம்பஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, இங்கே இருக்க வந்துட்டு விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் பிடிச்சிருக்கா, அம்யூனிட்டிஸ் பிடிச்சிருக்கா, கொஞ்சம் பழமையான கேம்பஸ் மாதிரி தாங்க இது இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஒரு 136 இயர்ஸ் ஓல்டான கேம்பஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ ஓரளவு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்ம அநீதி மாதிரி வேறு தான் நான் கண்டென்ட் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுண்ட் பண்ணுங்க கைஸ். டெஃபென்ட் அடுத்த வீடியோவில் போகிறேன். அண்ட் தமிழ்நாடு காலேஜ் வசதி வந்துட்டு கொஞ்சம் டிலே வருது கைஸ் பட் ஆனால் வந்துடும் சீக்கிரமாக. பட் அது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.